வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் செப்டம்பர் ஒன்னில் ஸ்கூல் திறக்க பர்மிஷன் தர முடியாது கலெக்டர் கலெக்டரின் இன்று வெளிவந்துள்ளது தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் உள்ளிட்ட அனைத்து வகை பள்ளிகளும் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையில் வகுப்புகள் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் தொடங்க உள்ளது கொரோனா காரணமாக மூடப்பட்டு ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் பள்ளிகளில் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அந்தந்த பள்ளி நிர்வாகிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் விருது நகர் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை மேற்கோள் காட்டி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு அதிரடியான சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியுள்ளது அதில் செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பள்ளிகளுக்கு மாணவர்கள் வருகை தரும் பொழுது அனைத்து ஆசிரியர்களுமே கோவிட் தடுப்பூசி போட்டு கொண்டிருக்க வேண்டியது அவசியம் என்று மாவட்ட ஆசிரியர் உத்தரவிட்டிருந்தார் ஏனும் ஒரு ஆசிரியர் தடுப்பூசி போடவில்லை என்றாலும் அந்த பள்ளியை திறக்க அனுமதி அளிக்க முடியாது எனவும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆசிரியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது எனவே ஆசிரியர் யாராவது இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உள்ள அனைத்து வகை பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்ல பணியாளர்கள் அனைவருமே இம்மாதம் இறுதிக்கோள் தடுப்பூசி போட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் சுற்றறிக்கையில் தெரிவிக்க செய்யப்பட்டிருந்தது அதனால பார்த்தீங்கன்னா ஒரு உங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போடலாம் கூட அந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா திறப்பதற்கு அனுமதி தர முடியாது என்று இப்ப பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியை தெரிவித்திருக்கார் இது மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சு கொள்வதற்கு எப்போதும் நம்ம சாருடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்